என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே. இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன், இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன் பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சோ நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம் ஏயா எவ்வளவோ செஞ்சிருக்கிறனே, உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறனே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே, ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏப்பா ஈஸ்வரா, ஏ ஒட்டியை திறந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழு நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா? என்னங்க இது மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதை? தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனே நபர் ஒண்ணுக்கு 40 ரூபாய்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தருவில் நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போது. ஆமா ஜெயிச்சு கேஷன் அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரிய மாறப்பண்ண அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு, ஒரு சமயம் போதவா இருக்கும் இடைத்தேர்தல் வருங்க. கொஞ்சம் தள்ளியா இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது, உன்னை ஒரு கை பார்த்தே தீர்வேன்.